ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மியூசிக்கலில் எப்படி மியூசிக்கலில் எப்படி லைக் வாங்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மியூசிக்கல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். மியூசிக்கல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நிறைய லைக்ஸ் வரும். ஏன்னா புக்ஸை பற்றி தெரிஞ்ச புக்ஸில் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு நிறைய மார்க்கு வரும். அதுமாரி தான் மியூசிக்கலையை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மியூசிக்கலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு லைக்ஸ் அதிகமாக வரும். இது வந்து ஷார்ட்கட் தான், பட் எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ஒரு ரெண்டு ஒரு நீ ஒரு இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, மியூசிக்கலில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் பேர் இசட்னு வச்சுப்போம். இசட் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீடியோ வந்து எப்படி முதல்ல எல்லோரும் பார்க்குறாங்க, எப்படி எல்லாருக்கும் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் போகணும், முதல்ல எல்லோரும் பார்க்கணும். பார்த்த பிறகு தான் உங்களுக்கான லைக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு 25 ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அது 25 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க F1 F2 F3 .. F25 வரைக்கும் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேர் தான் இருக்குது இதில் வந்து உங்களோட வீடியோஸ் போகிறதுக்கு, மற்றவங்க பார்ப்பாங்க. இதில் ஒரு வே இது, இன்னொரு வேவை பற்றி அப்புறமா பார்க்கலாம். செகண்ட் வேவை பற்றி அப்புறமா பார்க்கலாம், இன்னொரு வழியை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 25 பேருக்கும் இந்த வீடியோ வந்து கிராஸ் ஆகிடும். இப்போ அவங்க 25 பேர் வந்து பார்க்குறாங்க, இந்த 25 பேரில் உங்கள் வீடியோக்கு நல்லா இருந்தால் 25 பேர் லைவ் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டைம் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து வீடியோஸ் சரியில்லைன்னு வச்சுப்போமே, அப்போ ஒரு 10 பேர் வராங்க, அதாவது திரும்பி 10 பேர் வராங்க. 25 10 பேர் லைக் போட்டால் அந்த 10 பேர் லைக் போட்டால் அந்த 10 ஃபாலோவர்ஸுக்கு போகும். இப்போ 10 ஃபாலோவர்ஸும் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தங்களும் 5 ஃபாலோவர் வச்சுருந்தா கூட 50 பேருக்கு திரும்பி இந்த வீடியோ ரெண்டாவதாக போகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ வந்து 25 போகுது, அந்த 25 பேரில் 10 பேர் லைக் போகிறதால அந்த 10 பேரோட ஃபாலோவர் 50 பேருக்கு போகுது. அந்த 50 பேரில் எத்தனை பேர் லைக் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக தான், 20 பேர் தான் லைக் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, அது 20 பேருக்கு போகுது. அடுத்து இந்த 20 பேரில் ஒரு 10 பேருக்கு போகுது, கடைசியில் 5 1 அதோட க்ளோஸ் ஆகிடும். இதேமாதிரி தான் வந்து யூடியூப்பில் வந்து நீங்களே பார்த்துக்கலாம். இது டோட்டல் தெரியல, ஒரு தடவை 1-5 அதுமாரி வந்துருக்குன்னு நினைக்கிறேன், டோட்டல் வந்து கண்டதில்ல. இதுமாரி தான் உங்களுக்கு வந்து வரும். உங்களோட வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வர வீடியோ லைக்குடு பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுறவங்களோட பேர் வந்து இந்த தடவை சைடில் கார்னரில் இருக்கும், ஹேஷ்டேக் போட்டுக்கோங்களோ அது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இப்படி தான் உங்களோட மேஜரான வீடியோவே இப்படி தான் ஃபாலோ ஆகும். எப்படின்னா உங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போவோம், அந்த ஃபாலோ பண்ணுறவங்க லைக் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு போவோம், அவங்க கீழே இருக்கிறவங்க லைக் போட்டால் இது போவோம். இதுதான் வந்து இந்த சிஸ்டம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு வேறு மாதிரியான இது இருக்கும். இதில் என்னடா சொல்ல வர இதுலன்னா, ஷார்ட்கட்னா நம்ம ஃபாலோவர்ஸே இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாலோவர்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு லைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இது அது உங்களுக்கே தெரியும், ஃபாலோவர்ஸ் இங்கே இந்த ஆனால் யார் ஃபாலோவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ போட்டாலே அவங்க லைக் போடுறவங்களா இருக்கணும். நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் லைக் போகிறவங்களா இருக்கும். அது யாராக இருக்குது, வேறு யார் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எந்த வீடியோ போட்டாலும் நம்மளுக்கே லைக் போடுவாங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மியூசிக்கலில் கொண்டு வாங்க, இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மியூசிக்கலையும் கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட மியூசிக் எப்படி கொண்டு வரதுக்கான வழிகளை பார்ப்போமே. சிம்பிள், அவங்கள்ட்ட மியூசிக்கல் ஆப் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. ரெண்டாவது, அவங்களே மியூசிக் உங்களோட மியூசிக்கலில் இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற வீடியோவில் ஏதாச்சும் ஒரு கான்செர்ட் அவங்க பண்ணுவீங்க, ஒரு சீன் பண்ணுவீங்க, அவங்க மியூசிக்கல் பண்ணுறது சூப்பர் அதுமாரி சொல்லுங்கள், நல்லா பண்ணுறடான்னு சொல்லுங்கள். நாலாவே, வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு இந்த மியூசிக்கல் ஆப்பை ஏற்றி விடுங்க. அது மியூசிக்கலில் பிடிச்ச சூப்பர் வீடியோலாம் அவனுக்கு எடுத்து காட்டுங்க, சூப்பர் வீடியோஸ்லாம் காட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். ஓகேவா? ஓகே, இதுமாரி செய்கிறப்ப மியூசிக்கலில் வந்துடுவாங்க. இன்னொரு வேலையாக இந்த ஃபாலோவர்ஸ் இல்லாமல்
நம்ம இவங்கெல்லாம் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க மியூசிக்கலில் இன்வால்வ் பண்ணுறது. இன்னொரு விஷயம் இருக்குது, மியூசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாற்றுறது. மியூசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாற்றுறது எப்படின்னா, லைவ் போடுறப்போ நீங்கள் போய் நல்லா சாட் பண்ணுங்கள் ப்ரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நல்லா சாட் பண்ணுங்கள் அவங்க இருக்கிற வரைக்கும். அப்போ வந்து அவங்க கிட்டமே உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆவாங்க. நீங்கள் லைவ் போடுங்க, நீங்கள் லைவ் போடுங்க, ஜாலியாக பேசுங்க, என்ஜாய் பண்ண காமெடியாக பேசுங்க. அவங்க எல்லாரையும் அடுத்த லைவுக்கு வாங்க அப்படின்னு லைக் போட சொல்லுங்கள். நீங்கள் லைக் கெஞ்சல் சொல்லலாம், ஒன்றுமே பிரச்சனை, பசங்களாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேவா? இதேமாதிரி வந்து நீங்கள் லைவ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட வீடியோவுக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி செய்கிற மூலமாக தான் நம்மளோட வீடியோஸ், இது ஒரு ஷார்ட்கட் எப்படின்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முதல்ல மியூசிக்கல் ஆப்பில் கொண்டு வர வைக்கணும், அவங்கள வந்து யூஸ் பண்ண வச்சு. இப்போ அப்போ என்ன ஆகுனா, இந்த 25 ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இதில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 25 ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள ஓனாக வீடியோ கிரியேட் பண்ணுறப்போ அவங்க கீழே ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 250 பேருக்கு இவங்க வீடியோ போகும். ஓகேவா? இப்போ அந்த ஷார்ட் கொண்டு இப்போ முன்னாடி இருந்தது மாரி இல்லாமல் இப்போ இசட்டுன்னு நீங்கள் போகிறப்போ 25 பேருக்கு 10 ஃபேன்ஸ் வந்து கிரியேட் பண்ண, ஏன்னா நீங்கள் அவங்களே ஓனாக வீடியோ மேக் பண்ண வச்சு ஃபாலோவர்ஸ் உருவாக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ முதல்லே ஏன்னா உங்கள் 25 ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லைக் போடுறாங்க, அதனால் எல்லாருக்கும் போகும். ஓகேவா? அடுத்து இன்னொரு வழி இருக்குது, ஏற்கனவே வீடியோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தாண்டி போயிடுச்சு, அதனால் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மியூசிக்கல் வீடியோ பற்றி இன்னும் நிறைய வீடியோ வேணால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட முடியும். ஏன்னா நான் நிறைய இதில் வீடியோ போட்டுட்ருக்கேன், நீங்கள் கேட்குறப்போ கரெக்டாக இது ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எடுக்குன்னு சொல்லி டைம் எடுத்து போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது பாருங்கள். ஏற்கனவே போட்ட முதல் மெத்தட் தான் நான் வந்து டெஃபினட்டாக அதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஷார்ட்கட், இது வந்து உங்களோட இது ஒரு வழியான விஷயம், இதுவும் ட்ரை பண்ணுங்கள். பட் அது வந்து ரொம்ப மேஜரான விஷயம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.